फ्रेंड्स वेलकम टू माय चैनल सतीश दरा चैनल இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆங் பாங் சவாலஞ்ச் ஆமா சீக்ரெட் எல்லாம் சொல்ல போறோம் எங்க வீட்ல எதுவும் தெரியாது ஆமா அதே மாதிரி அவங்க வீட்ல எங்க வீட்ல தெரியாது யாருக்குமே ஏன் இவருக்கே தெரியாது இன்னும் எதுக்கே அவளுக்கும் தெரியாது नोटिफिकेशन தலைய குடுக்குறது என்ன ஆயிப்போச்சு யாரு குடுத்தே என்ன நானே குடுக்குறேன் ஓகே ஓகே இதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படினா ஒரு நிமிஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்கணும் சொல்லலாம் அதான் அதான் மெயின் டைமர் ஆன் சொல்ல விடாம பண்ண போறாங்க அதான் டைமர் ஆன் பண்ணிக்கலாம் இல்ல ஃபர்ஸ்ட் நான் சொல்லிறேன் அப்புறம் டைமர் ஆன் பண்ணலாம் बस्ल வண்டில லஞ்ச் டைம்ல எல்லாம் போய் பாக்கறதுக்கு போயிருக்காராம் என்ன கேடி சொன்னியா இத என்கிட்ட பாருங்க 10th டைம்ல 12th 12th பாருங்களா எப்போ 12th அது இவரோட காலத்திலே பாத்துக்கங்க கேடி எப்படிப்பட்ட கேடி லஞ்ச்ல கிளாஸ் கட் அடிச்சிட்டு போய் எல்லாம் பாத்துட்டு வந்திருக்காரு ஈவினிங் டியூஷன் ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாத்திலே போய் பாத்துட்டாராம் ஆமா அத்தை மாமா பாத்தீங்கன்னா பா கேளுங்க உங்க பையன் அதெல்லாம் சீக்ரெட் யாருக்கும் தெரியாது என் फ्रेंड्सல फ्रेंड्सக்கே நிறைய பேருக்கு தெரியாது எல்லாம் அது என்ன கரெக்ட் மெயினா யாருக்கும் தெரியாது எங்க ஸ்கூல் फ्रेंड्स மட்டும் தான் அல்லது சில பேருக்கு மட்டும் தான் தெரியும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஞ்சம் கவனிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் போலாம் நான் சரியான அல்பைகிறத
போய் போய் என்னது சீக்கிரட் இது சீச்சி இது ஒரு சீக்கிரட் வேற டியூஷன் டீச்சர் வீட்டில் போய் செவ்வரி தாடி கொய்யாக்காய் முடிச்சுட்டு கேட்க அது எப்போ சிக்ஸ்த்துலேயே இது சரியான அது பிடிக்கணும் ஏய் டியூஷன் மிஸ் இல்லை கிளாஸ் மிஸ் வீட்டில் கிளாஸ் மிஸ் தான் சொல்ற கிளாஸ் டீச்சர் வீட்டில் கல்லு தூக்கி போட்டு அவங்க வர்றாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு பிங்க் கொய்யாங்க பிங்க் கொய்யா நம்ம நைன்டிஸ் கிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படியே பார்த்தோன்னே சாப்பிடணும் மாங்காய் கொய்யா கல்லை திருடி சாப்பிட்றதுல ஒரு டேஸ்ட் இருக்குல்ல அதைத்தான் பண்ணேன் குட்டி செவத்து மேலே ஏறி மரத்தில் ஏறி கொய்யாக்காய் உபரிச்சு சாப்பிட்றது தனி டேஸ்ட் தான் அந்த அனுபவம் யார் யாருக்கு இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பா எல்லாத்துக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் இது தெரியாதுங்க வீட்டுல தெரிஞ்ச கேட்ட வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி திட்டுவாங்கல்ல என்னதான் நம்மளுக்கு வாங்கி வாங்கி கொடுத்தாலும் படிப்போம் அப்பவே நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏறிப்பிருக்கோம் எப்படி சரி ஓகே அடுத்தது போலாம்
இது வேற ஒரு சீக்ரெட் வேற சொல்றான். சப்ப பேட்டு யாரோ ஒரு பையன் தெத்து பிடிக்கிறப்ப வந்து போர்டில் பேர் எழுதி வச்சுருவாங்களாம்பா, கூடயே பேர் எழுதி வச்சுருவாங்களாம்பா, பின்னாடியே வந்தாங்களாம்பா, லெட்டர் கொடுத்தாங்களாம்பா, இதெல்லாம் வீட்டுக்கே தெரியாதாம்மா. இவங்க என்னப்பா பையன் தைரியமா போய் சொல்றாங்க, நமக்கெல்லாம் பயம், அப்பெல்லாம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த போர்ட்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதி வைக்கிறது, அப்புறம் லஞ்ச் டைம்ல ஈவினிங் எல்லாம் வரையில பின்னாடி சைக்கிள் எடுத்துட்டே வருவாங்களா, அந்த மாதிரி எல்லாம் வந்தாங்க. ஆக்சுவலி எங்க வீட்டுல சொன்னா சண்டைக்கு போயிருவாங்க, அதுக்கு பயந்துட்டே சொல்ல மாட்டேன். ஏய் இருந்தாலும் என் பின்னாடியும் சுத்தி இருக்காங்கல்ல, சீக்கிரம் தானே. பா சீக்ரெட் சீக்ரெட் நீ எப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நின்னே இப்ப என்ன சொல்ல போறாரோ பாப்போம். என்னென்ன தில்லுமுல் வேலையெல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா, பாருங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியாதான். காலேஜ் பஸ் வரையில கொண்டு போய் வண்டி நிப்பாட்டி நடு ரோட்ல வண்டி நிப்பாட்டிட்டு வந்து உட்காந்துக்கு வரான் பாலத்துல அந்த பொண்ணை பாக்குறதுக்காகவே. பொண்ணுக்கு வெளியில புகையில குதிரைக்கு கடிவாளம் போடுவாங்கல்ல அப்படி போட்டு கூட்டிட்டு போறேன். சொன்ன மாதிரி கால்ல இந்த தாமிரபரணியில மிஞ்சி போட்டு விடுவாங்க, அந்த மாதிரி மிஞ்சி போட்டு விடுங்க, அதுதான் பெஸ்ட். போட்டிருக்காங்க நிறைய பேர் போட்டிருக்காங்க, அதுதான் உங்களுக்கு மாட்டி விடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை தில்லமுள்ள வேலை பண்ணிருக்காரு, இது நாள் வரைக்கும் சொல்லவே இல்லை, மாட்டி விடணும். ஓகே அடுத்து இது சொன்ன நீ திட்டுவியே. கடைசி சீக்ரெட். ஆமா கடைசி சீக்ரெட் தெரியாது எங்க வீட்டுல, தெரியாது அதை சொல்ல போறேன்.
மாத்திக்கிறோம். பாய் பாய்.